திரைப்படம் மற்றும் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைமாமணி திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை இந்த பாடலுக்கு தண்ணீர் தூவ அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிஜயன் நினைவிருக்கா, அந்த லைவ் ஆர்ட்ஸ் மேக்கர்ஸ் வழங்கும் இந்த ஒரு நினைவிருக்கா வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கார். அவருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. டைரக்டருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஒரு சின்ன ஒர்க்காக இருந்தாலும் அது வந்து மிக பிரமாண்டமாக ஒரு ரொம்ப அழகாக இதுக்கு வந்து கொடைக்கானலில் போயிட்டு ரூம்லாம் போட்டு தங்கி அதை பிரமாண்டமாக பண்ணியிருக்காரு. இது சீக்கிரமாக லைவாக ஒரு பெரிய படம் எடுக்கணும். நம்ம இந்தோகபாஸ்டர்லாம் இருக்கார், பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் வச்சு ஒரு படத்தை சீக்கிரமாக தயாரித்து ஒரு வெற்றி படமாக கொடுங்க. அதே மாதிரி கேமராமேன் வந்திருக்காரா? ரொம்ப அழகான ஒர்க், ரொம்ப அற்புதமான ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள் சார். எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. நடனம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஹீரோயின் அவருங்க ரொம்ப ஒர்க் அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, என்னென்ன பரவாயில்ல. அதே மாதிரி அவங்களும் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன்ல. சிங்கர் ஓ, நீங்கள் பாடினீங்க. ஓகே, அழகான பாடு. அப்புறம் அவர் பாடினது இன்னொருத்தர் யார்? அவர் வரல. எங்கே? லண்டனில் இருக்காங்க. பாடினோன்னு லண்டனே போயிட்டா இருப்பாங்க, செட்டில் ஆகிட்டாருங்க. ஓகே, பரவாயில்ல. இந்த நினைவு இருக்கா, உண்மையிலே வந்து எல்லார் மனசுலேயும் இந்த நினைவு இருக்கும். அந்த ஒரு அற்புதமான ஒரு ஒரு லாஸ்ட்டாக ஒரு வரி போட்டார். யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க இல்லைன்னா இன்னும் உங்களை பிடிச்சவங்கள திருமணம் பண்ணிங்க அதானே அப்படின்னு சொன்னார். ஓகே, எல்லாருமே வாழ்க்கையில் அப்படி தான். எல்லாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கோ ஒன்று பிடிச்சிருக்காது, அவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க. எதையும் எப்பவும் நம்ம இலக்கலைங்கிறது மட்டும் நினைவு இருக்கணும். எப்பொழுதுமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நினைவு இருக்கணும். எப்போவுமே நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைவு வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறத நம்ம கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். இந்த நண்பர் இயக்குனர் இந்த படம் லைவ் ஆர்ட்ஸ் மேக்கர்ஸ் வழங்க அந்த தயாரிப்பாளர் எங்கே இருக்காங்க? நீங்கள் தானா? சரி, ஓகே. திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் எனக்கு சொல்லணும், கொஞ்சம் வயிறு மட்டும் கம்மி பண்ணும். அழகான முகம், அழகாக இருக்கார். கொஞ்சம் அதை மட்டும் எக்கி ரொம்ப ட்ரை பண்ணார். நம்ம நடிகர் திலகம் சார்கிட்ட நாங்கள் ஃபைட் பண்ணும்போது அந்த இது போடுவாங்க, அது என்னது, ஒரு பெல்ட் ஒன்று போட்டுக்குவாங்க. அது மாதிரி ஒரு பெல்ட்டு போட்டுக்கணும், போட்டுக்கிட்டால் தெரியவே தெரியாது. இருந்தாலும் ஓகே சார், ரொம்ப நல்லா இருக்கீங்க. ரொம்ப ஒரு ஹீரோ அறிமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சார். ஆனால் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கீங்க, அங்கே எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கீங்க. இது வந்து நல்ல ஒரு வெளியில் போய் நல்ல பெயர் பெற்று இன்னும் நிறைய படங்களில் இயக்குனரும் நீங்களும் சேர்ந்து பண்ணோன்னு இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறதுக்கு முன்னாடி நான் எப்போதுமே சொல்கிறேன், தாய் தகப்பனை வந்து எப்போதுமே மறக்காதீங்க. அம்மாவும் அப்பாவும் தான் உலகத்தில் முதல் கடவுள். அந்த கடவுளை எப்போதுமே மறக்காதீங்க. தாய் இல்லாமல் யாருமே கிடையாது, தந்தை இல்லாமல் யாருமே கிடையாது. ஏன்னா தாய் வந்து பூமாதேவி. இன்றைக்கி காய் கனிகள் அரிசி பருப்பு எல்லாம் விளையிறது பூமியில், மழை பொழிகிறது வந்து வானத்திலேருந்து. அந்த தாயும் தந்தை இல்லைன்னா யாருமே கிடையாது. அந்த ரெண்டு பேரும் எப்போ வணங்குங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதே மாதிரி உலகத்தில் மூத்த மொழி நம்ம மொழி, தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இவங்க ஒரே ஒரு வார்த்தையாக தமிழில் பேசணும், இல்லைன்னா கட்டி வச்சிருவாங்க. ஸ்பீக்கிங் தமிழ். நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம். தமிழ் வாழ்க. தமிழ் வாழ்க. சூப்பர்.